அன்பர்களே, உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களே, நமது சேனலின் நண்பர்களே, நம்ம தமிழ் ஜோதிடம் சேனலின் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023, அதாவது அடுத்த 3.5 வருட காலங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி ஜூலை 2019. இன்றைக்கி தேதியிலேருந்து அடுத்த 3.5 வருட காலங்களுக்கான சனிப்பெயர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும், 12 ராசிக்கும் அடுத்தடுத்து இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாத காலம் இருக்குது இன்னும் சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு. சனி பெயர்ச்சி எப்போ ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானானவர் விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார். சனி பெயர்ச்சி அடைய இன்னும் 6 மாதங்கள் இருந்தாலும் அவரது சஞ்சார பலன், பார்வை பலன் 6 மாதத்திற்கு முன்பு இருந்தே தொடங்கிவிடும் என்பதால் இந்த பலன்கள் பரிகாரங்களை 6 மாதங்களுக்கு முன்பே நம் தமிழ் ஜோதிடம் சேனல் உங்களுக்கு வழங்குகிறது, 12 ராசிக்கும் தனித்தனியாகவும். ஆக இப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு சொல்கிறதுனால, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு 6 மாதம், அப்புறம் 2020 அது ஒரு 3 வருஷம், அடுத்த 3.5 வருட காலங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையை திட்டமிட்டுக்கலாம். என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்ன செஞ்சுறது வந்து பாதகம் சாதகம், நல்லது கெட்டது இருக்குது, சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார், என்னத்தை வந்து தடை செய்ய போகிறார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கலாம், சரியா? ஆக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானவர் சரியாக ஜனவரி 24, 2020 தான் பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார்னு கிடையாது. 6 மாதம் முன்னாடியே அவருடைய பலாபலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதுதான் சனி பகவானின் தனிச்சிறப்பு. ஆக இந்த சனிப்பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, யார் யாருக்கு 7.5 சனி வரப்போகிற சனிப்பெயர்ச்சியிலேருந்து தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆகும். விருச்சக ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி முடிந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் மூலம் பார்த்திங்கன்னா வேலை, கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் இது போன்ற விஷயங்களை நம்ம கணிக்க முடியும், அதற்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட முடியும், சரியா? ஆக ஜோதிட அன்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ஜோதிட வீடியோக்கள், ஜோதிட கருத்துக்கள், ராசி பலன்கள், பலாபலன்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து பலன் பெற முடியும். ஆக வாழ்க வளமுடன், அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது 12 ராசிக்காரர்களுக்குமான ஜோதிட, அதாவது சனிப்பெயர்ச்சி ஜோதிட பலன்களை தனித்தனியாக பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, 2020-2023 இடைப்பட்ட காலத்தில் கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கண்ட சனி, ஆனால் கவலை வேண்டாம், அதுதான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும். கண்ட சனி ஆனால் கவலை வேண்டாம். சனியானவர் உங்களது ராசிக்கு 7ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆவார். அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது சற்று சுமார், ஆனாலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு அதிகம் இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தா, சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சல், வேதனை, நோய்வாய்ப்படுதல், கடன் இவையெல்லாம் கொஞ்சமாக இருந்தது இதுக்கு முன்னாடி. இனி சஞ்சரிக்க இருக்கும் 7ஆம் இடம் என்பது கண்ட சனி என்றாலும் ராசிக்கு கேந்திரமாக இருப்பதால் சனியினுடைய கடுமை வருங்காலங்களில் சற்று குறையும். முன்னாடியை விட இப்போ உங்களுக்கு குறையும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் நீங்கி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் கூடி வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே சமீபத்தில் 2019 முடிகிறதுக்குள்ளேயே இந்த வாய்ப்புகள்லாம் வரும். வந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க. புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமும் உற்சாகமும் மிகுந்து காணப்படும். சனி பகவான் இதெல்லாம் கொடுப்பார். எப்பொழுதும் சுறுசுறுப்பும் சிந்தனை சக்தியும் மிகுந்து காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பம் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இனிமே வழிவகை ஏற்படுத்துவார் சனி பகவான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கண்ட சனியாக இருந்தாலும் அதிக மகிழ்ச்சியோடு தான் வாழப்போகிறீங்க.
பார்த்தீங்கன்னா சனி பகவான் நன்மைகளையும் அதிகமாக கொடுக்க போகிறாருங்க. இந்த வர அடுத்த 3.5 வருடம் சனி பகவான் தனது 7வது பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும். செயல்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் காரணமாக அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எப்பொழுது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தீர்க்க இறைவன் ஒருவரை உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அது ஒரு நண்பராகவோ அல்லது தெரிந்தவர் தெரியாதவர் மேலதிகாரி பக்கத்து வீட்டுக்காரர் எப்படியோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் யார்ட்டு போய் உதவி கேட்காமே அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அது யாருன்னா சனி பகவான். அவர் யார் ரூபத்திலேயாவது வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆசி. உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்கவும். தண்ணீர் அதிகம் குடிக்கவும். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் பெற்றோர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆக அதில் குறிப்பாக அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தாயாரால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தாயாரின் அன்பு மாசியும் கிட்டும். பண வரவு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3.5 வருடம் வந்து உங்கள் கண்ட சனியில் கடகராசிக்கார அன்பர்களை உங்களுக்கு கண்ட சனியில் சனி பகவான் என்ன பண்ணுவார், பண வரவு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் யார் என்று உலகத்திற்கு மற்றவர்களுக்கு தெரிய வரும். பேச்சில் சாமர்த்தியம் கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கண்ட சனிங்கிறாங்களே சொல்கிறாங்களே பணப்புழக்கம் எப்படி அதிகரிக்கும், அதுதாங்க சனி பகவான். கண்ட சனியில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வைப்பார். நல்ல பேர் புகழை கொடுப்பார். கடன் கொடுத்த படம் திரும்பி கைக்கு வந்து சேரும். பழைய இடங்களை விற்று புதிய வீடு புதிய இடம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி தொழிலை பெருக்கிக் கொள்வீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பும் அமையும். உயர்கல்வி பயில வாய்ப்புண்டு. சந்தர்ப்பமும் அமையும். வெளிநாடுகளில் பயிலக்கூட சந்தர்ப்பம் அமையும். தன்னம்பிக்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட சனியில் சனி பகவான் அதிகரிக்க வைப்பார். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இதுவரை குடும்பத்தில் நடைபெறாமல் தள்ளி போன சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். காதல் விஷயங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு காதல் கனிந்து திருமணத்தில் முடியும். கடகராசி என்பவர்களை அடிக்கடி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து சேரும். கவனத்துடன் அதில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். கூடுதலாக விருந்து கேளிக்கைகளில் ஈடுபடும் பொழுது அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் புதிய வரவுகள் வந்து சேரும். அதாவது புதிய குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 3.5 வருஷம் இருக்குது. 2020-23 வரைக்கும் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் இருந்து வரும். தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அதிகரிக்கும். இவ்வளவு விஷயங்கள் சனி பகவான் கொடுத்தாருன்னா தன்னம்பிக்கையும் ஊக்கமும் எப்படி அதிகரிக்காமல் இருக்கும், அதிகரிக்கும். இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான். இந்த 3 வருட காலம் வந்து கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் திருப்தியற்ற நிலைமை ஏற்படும். எனவே கிடைக்கும் வேலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செய்தல் வேண்டும். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டு பிறகு 3 வருட காலம் வேலை இல்லாமல் அவதிப்படாமல் பார்க்கும் வேலையை தக்க வைத்து கொண்டு எவ்வளவு கஷ்டங்கள் அதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சிறிது ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். சிறிது ஒரு 10 நாள் விடுப்பு போட்டு விடுங்கள். ஒரு மெடிக்கல் லீவு போட்டு விட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு திருப்பி வேலைக்கு செல்லுங்கள். ஆனால் வேலையை விட்டு விட வேண்டாம். அடுத்த 3 வருடம் வேலை கிடைப்பது கடினமான ஒரு நேரமாகும். ஆக வேலையில் இருப்பவர்களுக்கு மாத சம்பளம் பண வரவுங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். வேலையை விட்டுட்டிங்கன்னா அந்த மாத சம்பளம் இல்லாமல் போயிடும். பார்த்துக்கங்க. ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் அமையும். வேலையில் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும். சக தொழிலாளர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் காரணத்தினால் நமக்கு வந்து சம்பள உயர்வுலேருந்து எல்லாமே தடைப்படும். சனி பகவான் இதெல்லாம் செய்கிறார். இந்த 3 வருஷத்தில் பண விஷயத்திலையும் உங்களை கவனமாக இருக்க சொல்கிறார் சனி பகவான். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுப்பது கடன் கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த 3 வருட காலத்தில் கூடவே கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்குதலும் கூடாது. கடன்களை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். மனம் அமைதியற்ற நிலை ஏற்படும் காலத்தில் யோகா தியானம் போன்றவற்றை செய்து மனதை அமைதிப்படுத்தவும். யோகா தியானம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ வந்து ஊரில் எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்குது. நிறுவனங்கள்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ வந்து தொண்டு புரியிறவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எனக்கு தெரிந்து மனவளக்கலை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் யோகா தியானம் வந்து எல்லா ஊர்லேயும் மன்றம் இருக்குது. போய் அங்கே கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து ரொம்ப இலவசமாக ஒரு சொற்ப தொகை கட்டி தான் நீங்கள் யோகா தியானத்தை அவங்கள்ட்ட கற்றுக்க போகிறீங்க. போய் கற்றுக்கிட்டு பலன் அடைங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரமான எண்ணெய் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்கவும், உங்களுக்கு இந்த 3 வருட காலத்தில் இதய நோய்கள் வரத்திற்கான வாய்ப்புகள் உள்ளது. கொலஸ்ட்ரால், ஒரு இதய கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளதால் உப்பு புளி காரம் எண்ணெய் இதெல்லாம் குறைச்சிக்கங்க. மங்கள சனீஸ்வரரை வணங்குங்கள். அதாவது இப்போ வந்து நமக்கு உடல் உபாதை ஏற்பட்டுச்சுன்னா என்ன, நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம உயிருக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் செலவாயிடும். அதுதான் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ண வச்சுருவார். ஆக உணவுப் பொருளில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும், ஒரு உயரமான இடத்துல நின்று வேலை பார்க்கும்போது கவனமாக இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவுகள் வராமல் இருக்கும். சனி பகவான்கிட்ட நம்ம தப்பிச்சுக்கணும், சரியா? மங்கள சனீஸ்வரரை வணங்குங்கள். மங்கள சனீஸ்வரனாரு, நம்ம சனீஸ்வர பகவான் தான். அப்படி வணங்கும் பட்சத்தில் வழக்குகளில் வெற்றி கிட்ட வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களால் எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். எதிரிகள் தலையெடுத்த வண்ணம் இருப்பார்கள். புது புது எதிரிகள் வந்துக்கிட்டே இருப்பேன், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து எதிர்த்த டேபிள்லேருந்து பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருப்பான். எனவே எதிரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. பாதிப்புகள் குறைத்து நன்மைகள் நடைபெற லட்சுமி நரசிம்மரை வணங்கவும். கும்பகோணம் அருகில் உள்ள திருநறையூரில் உள்ள நரசிம்மர் திருநறையூரில் உள்ள நாச்சியார் கோவிலில் மங்கள சனியாக குடும்பத்துடன் அருள்பாலிக்கிறார். சனி திசை கண்ட சனியால் பாதிப்பு குறைய இங்குள்ள சனி பகவானை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்ய நன்மைகள் ஏற்படும். எந்த ஊரில் இருக்காங்க? கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற, கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநறையூரில் உள்ள நாச்சியார் கோவிலில் மங்கள சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அங்கே போய் குடும்பத்துடன் அர்ச்சனை செய்து அவரை வணங்கி வரும்பொழுது பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். ஆக கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான அடுத்த 3.5 வருடத்திற்கான 2020, 2021, 2022, 2023 கிட்டத்தட்ட 3.5 வருட காலங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கமாக பார்த்துட்டோம். மேலும் குரு பெயர்ச்சி பலன்கள், மாத வார தினப்பலன்கள் நம்ம சேனலில் போய்கிட்டே இருக்கும், நம்ம ஒளிபரப்பிக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் வந்து பார்க்கணும், தவறாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்கள் தவறாமல் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட புலி. நன்றி, வணக்கம். தமிழ் ஜோதிடம்.